வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் 45 அரசு தொலைபேசி நிலையங்களில் 1559 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள தொழில்நுட்ப மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மதுரையில் 215 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். தமிழகத்தில் 2024 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 200 கோடி முன்பணமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு இன்று முதல் வருகின்ற July 18 வரை பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் முழு வேலை நாளாக இயங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காமராஜர் அவர்களின் போற்றும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தளபதி விஜய் பயிலகம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த 928 கோடியில் பாம் ஆயில் துவரம்பருப்பு கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்தும் 6வது ஆண்டு தஞ்சாவூர் புத்தக திருவிழாவானது அரண்மனை வளாகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப வார விழாவில் விவசாயிகள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோட்டில் இன்று தமாக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக ஜி கே வாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சசிகலா அவர்கள் இன்று முதல் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட 12வது புத்தக திருவிழாவை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிஹோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சந்திரயான் 3 விண்கலத்துடன் LMV-3 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. சுங்க கட்டணத்தை ரத்து செய்தால் விலைவாசி குறையும் என்று வணிக சங்கத்தின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா தலைமையிலான G20 மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள் நேரில் அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும் என்றும் இது இந்தியாவிற்கே பெருமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். விப்ரோ நிறுவனம் 2023 ஆண்டு ஜூன் காலாண்டில் ஒட்டுமொத்த அளவில் நிகர லாபமாக 2870 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாலமன் பாப்பையா அவர்கள் தான் பயின்ற பள்ளியின் வளர்ச்சிக்காக 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். July 20 தொடங்க உள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 21 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. தமிழக சுகாதாரத்துறை பணியில் சேர மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 14 அமுதம் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் அமுதம் நியாயவிலைக் கடைகளில் இன்று முதல் துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சி மேயர்கள், துணை மேயர்கள், நகராட்சி, பேரூராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் மன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்திர மதிப்பூதியம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்ற சார்பாக செயல்படுத்தப்படும் அறிவியல் தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் பேராசிரியர்கள் நிதியுதவி பெறுவதற்கு August 17 விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.